என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ப குறைவான மதிப்பில் விற்பனை ஆகக்கூடிய சில வகையான நாணயங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சில வகையான முறைகளை கையாண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரங்களுக்கு வந்து நம்மளால் வந்து எளிமையான முறையில் வந்து விற்பனை செய்ய முடியுங்க. இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. இது எல்லாத்தாலையுமே வந்து சாத்தியமாக முடியும். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இது அதிக லெவலில் கையாளுது இந்த வட இந்தியர்கள்லாங்க. வட இந்தியர்கள் பெரிய லெவலில் இந்த முறைகளை கையாண்டு நல்ல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களை விற்பனை செய்து பெரிய லெவலில் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த முறையை பற்றியோ, இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்புகளை பற்றியோ, இதை நம்ம எப்படி பிரிக்கணுங்கிறத பற்றியோ இந்த காணொலியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். குறிப்பாக இது போன்ற நாணயங்கள் இருந்தால் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை செய்ய முடியும். காணொலியை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 25 பைசா நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 1972 அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இது 1990 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது. இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா செம்புணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்ட நாணயங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கிராம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த 5 பைசா நாணயம் தாங்க. இந்த 5 பைசா நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 1968 அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இது 1971 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயம் அலுமினியத்தால் உருவாக்கப்பட்ட நாணயம். இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.6 கிராம்ங்க. இந்த 5 பைசாவும் சரி, அதே போல் 25 பைசாவும் சரி, 30 ஜூன் 2011 இந்திய அரசியல் அறிவித்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 30 ஜூன் 2011 இந்த ரெண்டு நாணயங்களும் மட்டும் இல்லாமல் 7 டினாமினேஷன்கிட்ட செல்லத்தக்கதாக வந்து மாற்றிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா 2 பைசா 5 பைசா 10 பைசா 3 பைசா 20 பைசா மற்றும் 25 பைசான்னு 7 டினாமினேஷன் வந்து செல்லாத டினாமினேஷனாக மாறி இருக்குங்க. இப்படிப்பட்ட நாணயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய லெவலில் நாணய கண்காட்சிகளில் வந்து விற்பனை செய்யப்படுது. ஆனால் நாணய கண்காட்சிகளில் எந்த ஒரு நாணய கண்காட்சிக்கு நீங்கள் போனாலும் சரிங்க, இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 ரூபாவில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் தாங்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சில வகையான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி விற்பனை செஞ்சோம்னா 4000 ரூபாய்க்கு மேலே கூட வந்து விற்பனை செய்யலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் செட் நாணயங்கள் மட்டும் தான் இந்த லெவலுக்குலாம் விற்பனை செய்ய முடியும்னு நினைப்பீங்க. நிச்சயமாக ப்ரூஃப் செட் நாணயங்கள் மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எந்த சேகரிப்பாளர்களும் கிடைக்கக்கூடிய சில வகையான நாணயங்களை கூட பெரிய லெவலுக்கு நம்மளால் விற்பனை செய்ய முடியுங்க. இந்திய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான பையர்ஸ் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய சில வகையான பிரிவுகளை வந்து நான் இங்கே பிரித்து காட்டியிருக்கேன். பாருங்கள், எரர் நாணயங்கள், மியூல் நாணயங்கள், எக்ஸ்மெண்டர் நாணயங்கள், ஓஎம்எஸ் நாணயங்கள், ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட், ரேர் இயர் ஆர் மின்ட் செட், கம்ப்ளீட் இயர் செட் மற்றும் டைவரிட்டி. இங்கே இருக்கக்கூடிய 8 கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் இருக்கக்கூடிய 7 கேட்டகரி வந்து சாதாரணமான ஒரு சேகரிப்பாளர்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிக ரூபா ஸ்பெண்ட் பண்ணி தான் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைவரிட்டி நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாணயங்களை பற்றியான தெளிவான விளக்கங்கள் இருந்தால் அந்த டைவரிட்டி நாணயங்களை யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய முடியுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைவரிட்டி நாணயங்களை பற்றி தான். இந்த டைவரிட்டி காயின்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பைசாலேயே 2 நாணயங்கள் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நாணயத்தின் பின்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாணயத்தின் வடம் இருக்குது. அதே போல் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மின்ட் மார்க் இருக்குது. ஆனால் நாணயத்தின் முன்பக்கமான அசோக எம்பலம் பக்கத்தை வந்து கொஞ்சம் பாருங்கள். மொதல் நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அந்த அசோக எம்பலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க. ரெண்டாவது நாணயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாணயத்தோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் அம்புக்குறிட்டு காட்டின இடத்த நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நாணயங்களில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை குறிக்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவரிட்டி நாணயங்களாக வந்து பிரிப்பாங்க. அதாவது ஒரே வருடமாக இருக்கணும், ஒரே மின்ட் மார்க்காக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக எம்பலம் போன்ற ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு தான் இதை டைவரிட்டி காயின்ஸ்னு சொல்லாங்க. இப்படி இருக்கக்கூடிய டைவரிட்டி காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து டிமாண்ட் இருக்குங்க. இந்த டிமாண்டை புரிந்துக்கிட்டு நிறைய வட இந்தியர்கள் பெரிய லெவலில் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த லெவலுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்கிறதுக்கான சில ஆதாரங்களை பார்ப்போம். இங்கே அதற்கான ஆதாரம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனங்கள் மூலம் விற்பனை செஞ்சுருக்காங்க. எஸ்டிமேட்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையும் ஆயிருக்குங்க. அதுக்கு நேரம் நம்பு குறிட்டு காட்டியிருக்கு. பாருங்கள்,
அதே போல் மற்றொரு நாணயம் இங்கே இருக்குங்க. இது 25 பைசா நாணயம். இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தின் பின்பக்கத்தில் வருஷங்களும் சரி அதே போல் மின்ட் மார்க்கும் சரி சேமாக இருக்குது ரெண்டு நாணயத்துலேயுமே. ஆனால் நாணயத்தின் முன்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக எம்பளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரெண்டு நாணயத்தையும் நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டோ காட்டியிருக்கே பாருங்க. இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவலில் வந்து நம்மளால் சேர்க்க முடியுங்க. இப்படி இருக்கக்கூடிய சேர்த்த நாணயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத இங்கே இருக்க ஆதாரத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குது. அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்க பாருங்க. இது போன்ற 25 பைசா நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பிரிவுகளில் வந்து பிரிக்கலாங்க. இதெல்லாம் வந்து டைப்புன்னு சொல்லுவாங்க அல்லது டைவரட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் படி பிரிப்பாங்க. சரி, அப்போ இப்போ இப்படி இருக்கக்கூடிய டைவரட்டி நாணயங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக விற்பனை ஆகாமையும் இருக்கும். ஏன்னா சில நாணயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பையர் அந்த நேரத்தில் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து விற்பனை செய்ய முடியுங்க. இப்போ விற்பனை ஆகாத ஒரு நாணயத்தையும் நான் இங்கே காட்டுறேன். இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 1977 தெரிவிக்கப்பட்டது. இந்த நாணயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மார்க் தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக எம்பலத்தில் நான் வட்டமிட்டு காட்டிருக்கக்கூடிய இடத்த பாருங்கள். ரெண்டு நாணயத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த நடு சிங்கத்தை பார்த்தாலே அது உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பாம்பே ஆக்ஷன்லாம் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகலை. இப்படி சில நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராதமாக விற்பனை ஆகாமே இருக்கும். ஆனால் முயற்சியை நம்ம எப்பயுமே கைவிடக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முயற்சியை கைவிட்டுட்டு என்ன எங்களால் வந்து விற்பனை செய்ய முடியலைங்கிற மாதிரி சொல்லாங்க. எப்பயுமே முயற்சியை கைவிடாமல் திருப்பி திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இது போன்ற டைவரட்டி நாணயங்களை பெரிய லெவலுக்கு விற்பனை செய்ய முடியுங்க. பொதுவாக இது போல் டைவரட்டி நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் விற்பனை செய்யும் போது பெரிய லெவலுக்கு உங்களால் வந்து விலை வைத்து விற்பனை செய்ய முடியுங்க. மற்ற தளங்களில் இதே போல் நாணயங்கள்லாம் நீங்கள் விற்பனை செய்ய முயன்றீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ் குயிக்கர் போன்ற தளங்கள்லாம் விற்பனை செய்ய முயன்றீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாங்கக்கூட மாட்டாங்க. அதனால் வந்து எந்தெந்த நாணயங்களை எங்கெங்கே விற்பனை செய்யணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நாணயங்களை அங்கங்கே விற்பனை செஞ்சு பெரிய லெவலில் நீங்களும் லாபம் ஈட்டலாம். இந்த காணொலி வேலை அந்த டைவரட்டி நாணயங்களை பற்றியோ அதே போல் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பேன். நான் முறை இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.